நலமுடன் வீடு திரும்பிய நடிகர் வடிவேலு. இயக்குனர் சுராஜ் இயக்கத்தில் வடிவேலு நடிக்கும் புதிய திரைப்படம் நாய் ஷேக்கர் ரிட்டர்ன்ஸ். இந்த படத்தின் இசைப்பணியை சந்தோஷ் நாராயணன் லண்டனில் தொடங்கியதை அடுத்து வடிவேலுவும் இயக்குனர் சுராஜும் லண்டன் சென்றிருந்தார்கள். 10 நாட்களாக லண்டனில் தங்கிவிட்டு சென்னை திரும்பி அவர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டது. இதையடுத்து வடிவேலு சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் தற்போது கொரோனாவில் இருந்து முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியிருக்கும் வடிவேலுவை 3 நாட்கள் தனிமையில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதையடுத்து நடிகர் வடிவேலு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தமிழக முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர் சுப்பிரமணியன், கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் என்னிடத்தில் நலம் விசாரித்தார்கள். மக்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மிக்க நன்றி. நான் மிகவும் நலமாக இருக்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு அனைவருக்கும் மிகச்சிறப்பாக அமையும் என வாழ்த்துகிறேன் என வடிவேலு தெரிவித்திருக்கிறார். மிக விரைவில் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்வாராம் நடிகர் வடிவேலு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு, ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டர். சோ இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு நம்ம இப்ப பாக்கலாம். ஆபீஸ் போறவங்க, ஃபங்க்ஷன் போறவங்க, முக்கியமா கேர்ள்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேக்கப், லிப்ஸ்டிக் இதெல்லாம் கலையவே கலையாது, நம்ம போட்டிருக்கிறதும் அழகா வெளியில தெரியும். சோ வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்க கண்டிப்பா இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்கிடுங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.